for the film Shanti Nilayam. S.P. Balasubramaniam Avargal has come to it, and in 1990s he worked with composers like Vidya Sagar, and R.R. Rahman has turned out to be a major success. ரீல்ஸில் வர்ற ஹீரோகளுக்காக பாடிட்டு இருந்தோம். இன்றைய தினம் நிஜமாகவே ரியல் ஹீரோஸ்க்காக பாட வந்திருக்கிறேன். ஏறத்தாழ 50 வருஷமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏக்கத்துடன் எதிர்பார்த்ததுண்டு. நமக்காக எல்லாமே பறிகொடுத்து நம்ம ரொம்ப சௌகரியமாக நம்ம வீட்டில் ஏசி போட்டுக்கிட்டு இல்லைன்னா ஃபேன் கீழே ஏசி காரில் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த அந்த தியாகிகளுக்காக நாம் ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பாடி அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நானும் எங்கள் குழு வந்தோம். இந்த குழுவில் நானும் சைலஜா, சரண், அப்புறம் வந்து மற்ற நிறைய சிங்கர்ஸ் எங்களோடு சேர்ந்து சென்னைக்கு சேர்ந்த திருவாளர் சுரேஷ், ஸ்ருதிலயா குழு, இத்தனை பேர் வந்து பாடி இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லா இராணுவ வீரராக போகின்றவங்க கிட்டேருந்து வீரர் ஆனவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம். இது என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு புது கட்டம் நான் நினைக்கிறேன், ஒரு புது அத்தியாயம் நான் நினைக்கின்றேன். இத்தனை நாள் நான் செஞ்ச தொண்டும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கலாம். இன்றைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகின்றேன். நான் இந்த நாட்டுக்கு சம்பந்தப்பட்டவன், நான் இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்திய இராணுவ வீரரை பற்றி ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் நினச்சிக்கோங்க. உங்கள் பிரார்த்தனையில் ஒரு 5 செகண்ட் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சுகமாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. அப்படி தியாகிகளுக்காக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடவுள் இந்த மாதிரி அவகாசம் எத்தனை தடவை கொடுத்தாலும் எங்கே வேணுமானாலும் நான் போய் அவங்க மன நிம்மதிக்காக இந்த இசை நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி. எல்லோரும் நன்றாக இருக்கணும், நல்லா வாழணும். வணக்கம், நமஸ்கார்.